வணக்கம். ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பாஞ்ச் பாப் அப்படின்ற கார்ட்டூன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கார்ட்டூனை வச்சு ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்கிற ஒரு ஹாரர் கேம் இருக்கு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் கேம் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசி லெவலில் கிராஃபிக்ஸ் இருக்கும். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி வந்து நீங்கள் லைக் ஷேர்லாம் பண்ண நினச்சவங்களேன், அந்த ஸ்பாஞ்ச் பாப் இருக்கான் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் டேராக ஒரு லுக்குறான் பார்த்தீங்களா, அவன் வந்து அப்படியே உங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து இப்படி எட்டி பார்ப்பான். நைட்டு நீங்கள் தூங்கும் போது எட்டி பார்த்து அப்படி பூஸ்ட்டு விடுவான். ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. யாரா அவன் என்னை பார்த்து என்ன சொல்றானா, வந்து வெல்கம், நம்ம வந்து இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா அப்படின்றான். எங்கடா சொன்னாதானே தெரியும், ஹே என்ன இது, என்னங்க கூட்டு போய் விட்டான், எங்கடா அவன் எவன்டாவன் ஸ்டார் ஃபிஷ் வந்து டான்ஸ் அடிங்க கிடக்குது. ஆக்சுவலி வந்து இதுல வரவன், அது படாது அந்த ஸ்பாஞ்ச் பாப் கார்ட்டூன்ல வரவன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து ஒரு நார்மலான டேவா, அப்புறம் வந்து இப்போ நம்ம செம்ம பசியாக இருக்குமா, ஸோ நம்ம வந்து பேட்டி சாப்பிட வந்திருக்கோமா. ஓகேங்களா, ஏண்டா பர்கர் சாப்பிட்டா ஓகே, அது என்னடா பேட்டி, ஓகே கடையில் எவனா வச்சிருக்கானா, அண்ணே இந்த கடையில் சாப்பாடு எப்படின்னு இருக்கும், அம்மே யாரா அவன் கத்துறா, அண்ணே நான் சாப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்குறேனே, அதுக்கே நீ கத்துறீங்க, ரொம்ப டெரரான ஆளாக இருப்பார் போல இருக்கே. இவன் ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்காங்க பாருங்களா, மூஞ்சி எப்படி வச்சிருக்கான் பாருங்களேன், இப்படி தான் மூஞ்சி வச்சுருந்தா எவனா கடை வருவான். சரி ஓகே, அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பில் கவுண்டர் போட்டு ஆர்டர் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சார்ல உட்காரலான்னு முயற்சி பண்ணால் உட்கார முடியல. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இது போடலாம், ஆர்டர் போடலாம். ஆ கடையில் என்ன இருக்குது, என்ன சொல்கிறனா வந்து வெல்கம்ன்றா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். எனக்கா உன் வாய் தான்டா வேணும், உன் வாயை பார்க்க பர்கர் மாதிரி தான் இருக்கு, கோயால பர்கரை கூடுறா பைத்தியாரா அப்பையில. சரி ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குறான்னா வந்து ஆர்டர் கேட்குறான். ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராபி பேட்டி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சரி நான் வந்து இப்போ ஒரு கிராபி பேட்டி கேட்டிருக்கேன், அதுக்கு வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறான் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நீ எங்கேயாவது போய் உக்காரு, நான் வந்து உன் பர்கர் ரெடி ஆகிட்டு வேணும் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்றான். சரி சரி சீக்கிரான், அண்ணெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன், அண்ணனுக்கு வந்து அரசியல்வாதி மீட்டிங்கு, அப்புறம் ஒபாமா மீட்டிங்கு, ட்ரம்ப் மீட்டிங்கு, அது இதுன்னு இருக்கு, அப்புறம் வந்து தலை கேரிடும். அம்மா யாரோவன் ஜன்னலில் ஹாய் காமிக்கிறான், டேய் ஹாய் காமிக்கிற நேரமாடா இது, நானே எங்கள் பயத்தில் இருக்க ஹாய் காமிக்கிறான் உக்காந்துட்டு. சரி இப்போ வந்துட்டு போய் பேசலாம். அண்ணே ஏங்க செத்துட்டாங்க, ஏங்க அது கெச்சப் இல்லைங்க, இவன் செத்துட்டாங்க, ஏன்னா கண்ணை பாருங்களேன், இங்கே ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடக்குது, ஆனால் இவன் வேணா நினச்சிட்ருக்கானா கெச்சப்னு நினைக்கிறான், ஆனால் அவன் கண்ணை பாருங்கள், அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது இது ஒரு கொலை. ஓகேங்களா, சரி இப்போ வேண்டவே கேட்கலாம், என் பர்கர் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா வந்து ஆ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சி, ஆனால் எங்கள் கிட்ட பேட்டி இல்லை அப்படின்றான். ஏண்டா பேட்டி இல்லைன்னா எப்படா பர்கர் பண்ணுவீங்க, ஸோ அப்புறம் என்ன சொல்கிறனா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றான். நம்ம வந்து அண்ணே எப்படியாவது ஸ்பீடாக பண்ணி கொடுக்குனே ப்ளீஸ்னு கேட்குறோம். அதுக்கு வந்து சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, என்ன பண்ணுறேன்னா வேர் ஹவுஸில் போயிட்டு ஒரு பேட்டி இருக்கும் அதை போய் கொண்டு வா, ஆனால் அங்கே கீழே ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்றான். ஏண்டா டேய் சுழுங்கி போன மூஞ்சி, ஆளையும் மூஞ்சியும் பரு, ஆளையும் வாயும் பரு, இதெல்லாம் ஒரு வாய், ஒரு கஸ்டமரை போய் வேலை வாங்குறான் பார்த்தீங்களா, சத்தியமாக சொல்லண்டா உன் வாயாலேயே உன் கடை வந்து நீ இழுத்து மூடுவடா கோயாலா, என்ன போயிட்டு ஒரு கஸ்டமரை போயிட்டு வேலை வாங்குறான் பார்த்தீங்களா, இவன் மண்டப்பையன், அவன் மூக்கு வந்து புடலாங்க மாதிரி இருக்கும்போதே நான் டவுட் பண்ணியிருக்கணும், இந்த கடைக்கே வந்துருக்கூடாதரா, சி ஒரே டென்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறனா வந்து இங்கே ஓரமாக போயிடாத, ஓரமாக போனால் ஆபத்து வரும்ன்றா, ஐயோ ஓரமாக வர போகக்கூடாதா, சரி பார்த்து போவோம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. சரி அடுத்து வந்து இப்போ இந்த டோரில் போய் பார்க்கலாம், இங்கே தான் வச்சிருக்காடா பேட்டி, ஆடா பாவி பேட்டி கேட்டால் பாட்டில் தரலாம் பாருங்களேன், அதுவும் இந்த பாட்டில் பார்க்கவே வேறு பாட்டில் மாதிரி இருக்குது, குப்பத்தட்டி ஆனா பாய்களாடா என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு. சரி இப்போ நம்ம வந்து இந்த பேட்டி எடுத்தாச்சு, இப்போ இதை கொண்டு போயிட்டு அந்த புடலங்கா மூக்க இருக்கான் பார்த்தீங்களா அவங்ககிட்ட போயிட்டு டேய் இதான்டா உன் பேட்டி, எனக்கு குர்றா என் பர்கரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதான், அப்படி இல்லை இதான் உன் பேட்டி எனக்கு பர்கரை குர்றா உன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக கேட்க வேண்டியதான். எங்க அவன் டேய் இந்த வரண்டா ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டே இதான் உன் பேட்டி, இப்போ எனக்கு பர்கர் வேணும்டா பாட்டிய, டேய் இவதுக்குற கதவு தட்டுறாங்க பாருங்களேன், உள்ளே வந்து டபா டபான்னு சத்தம் கேட்குது, என்னடான்னு பார்த்தா இவன் வந்து கதவு தட்டிகிட்டு இருக்கான், இவனை ஏன் உள்ளோட மாட்டுறாங்கன்னா இவன் இருக்கிற சாப்பாடெல்லாம் காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு உள்ளோட மாட்டுறாங்க. ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா வந்து நீ எப்படா கீழே போன, அது ஒரு ஆபத்தான வேர் ஹவுஸ் உனக்கு தெரியுமா அப்படின்றான்.
துருட்டு நாய, டேய் வீங்கி போன வாழா, அது முன்னாடியே சொல்ல மாட்டியாடா, கீழே வந்து போயிட்டு உயிர் போச்சுன்னா பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறேன் நான் வந்து உள்ளே போயிட்டு இந்த பேட்டி கிரில் போடுன்றான், டேய் உன் வாயை கிரில் போட்டுரு பார்த்துக்க, என்னடா வேலை வாங்குறான் நான் கஸ்டமர்ரா, கஸ்டமர் வச்சு ஒரு கஸ்டமரை வச்சு வேலை வாங்குறான் நீங்களே, யாரா நீங்களா? சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு கிரில்லு போடணுமா? எங்கே இருக்குது அந்த கிரில்லு மிஷினு? இதுதான் அந்த கிரில்லு மிஷினா? சரி கிரில்லு போட்டாச்சு, ஏதோ ஒன்று ஏதோ இந்த வேலையை பண்ணிட்டு நம்ம வந்து உரைக்க முடிச்சிடலாம், ஆனால் பர்கர் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது அந்த பன் எடுத்துட்டேன், பர்கர் பன்னு. ஓகே, இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக முடியலையா, நல்லா கிரில் ஆகணுன்றாங்க. டேய் கருகியே போச்சுடா, அதையால கருகி போச்சு நண்பர்களே. சரி ஓகே, இப்போ இது எடுத்தாச்சு, இவன் போயிட்டு சாப்பிட்லாம். எங்க அவன், டேய் இதை நீ சாப்பிடியோடா, இப்போ எடுத்து அவன் வாயில் சுருவணும் போகிறாங்களேன், வாய் கம்மியே, வாய் 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 காசு போடு போடு, மூக்களவி மூக்களவி, எப்படி இருக்குது நல்லா இருக்கா? இதெல்லாம் ஒரு கடைன்னு சொல்லி நடத்துகிற பார்த்தியா, உன்னெல்லாம் கொண்டையா போடுவேன். சரி ஓகே, இப்போ நம்ம இதை போயிட்டு சாப்பிட வேண்டியதான், சுவைச்சிடலாம் நண்பர்களே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து போய் உக்காந்துட்டு உன்னோட பேட்டியை வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்றான். சரி சரி, நீ கொஞ்சம் வாயை முடிக்கோ, வாயை எப்படி தொங்கி நிறுத்து பாரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு அந்த வாயை ஸ்டிச் பண்ணுவோங்க. சரி இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இவன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து இப்போ சொல்ல போகிறான். என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கிளவி இருக்குது பார்த்தீங்களா, கிளவியோட காலோட நகத்தை மோந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான். டேய் என்னடா இவ்வளோ கேவலமாக சொல்லி விட்டேன், இந்த பர்கர் வந்து 5000 ரூபான்றான், எது இந்த குப்பைத்தொட்டியில் இருக்கிற பர்கர் 5000 ரூபா, மோனை மூக்கில் குத்தி விட்ருவான், புடவாங்க மூக்கா. என்ன சொல்லணா வந்து அப்படியா, இப்போ 6000 ரூபா கொடுறா அப்படின்றான். நம்ம என்ன சொல்லணா வந்து டேய் இது ரொம்ப அதிகம்டா, நான் திராமையை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒழுங்கு மரியாதையாக இந்த பர்கரோட உண்மையான காசை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறனா வந்து அப்படியா பர்கர் 7000 ரூபா அப்படின்றான். டேய் புடலங்கா செவரில் உட்டை நெஞ்சிக்கோ, புடலங்க மூக்கு வந்து பீன்ஸ் மூக்காக மாறிடும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வந்து அண்ணே என் கையில் காசு இல்லைண்ணே அப்படின்றோம். அதுக்கு வந்து ஓ உங்ககிட்ட காசு இல்லையா, கடைக்கு வரத்து முடி காசு கொண்டு வர தெரியாதா அப்படின்றான். அதுக்கு நம்ம வந்து ஆமாண்ணே நான் வீட்டுக்கு போய்ட்டு காசு கொண்டு வந்துடுறேண்ணே அப்படின்றோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நக்கலாக வந்து ஒரு பதில் சொல்கிறான், ஓ அப்படியா காசு இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்றான். அதுக்கு நம்ம வந்து அண்ணே அண்ணே என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்லைண்ணே அப்படின்றோம். சரி உன் விதி அப்படின்னு ஏதோ திருப்புறானுங்க. ஏய் என்ன இது, ஏய் யாரா அவன் கோமாளி, டேய் அடிச்சாமா, ஏய் ஏய் வாட் இஸ் தே, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தே. ஓகேங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு அதா என்ன ஸ்டக்கிச்சு, எங்க பக்கிச்சுங்க, ஏ வாட் இஸ் திஸ் மேன், ஐ டோன்ட் நோ இட் இஸ் ஸ்டக், எதுக்கு ஸ்டக்காச்சுன்னு தெரியல. சரி திருப்பி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடி வந்திருக்கேன், திருப்பி வந்து இவன் வளர்க்காத பல்லை வந்து பல்லை வச்சு காமிக்கிறான், ஒரே ஸ்மெல் அடிக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். டே இப்போ பக்காவதுல ஹெல்ப்மே, ஆ பக் ஆகலைங்க. ஓகே இப்போ வந்து ஒர்க் ஆகுது. சரி இப்போ நம்ம ஏதோ ஒரு குடவில் போட்டு அடைச்சி விட்டான், என்ன இரண்டா இது என்ன என்ன ஐட்டங்களோ, டூபல் பின் குடவன் இல்லே தெரிந்து பாச்சு, தேடி பார்த்தா தெரிந்து விடும், மூக்கிறது பார்த்தா புரிந்து விடும். யாராவன் ஹே ஓரியு என்ன சொல்கிறான் வந்து, ஏய் நம்ம நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்குறோம். அப்புறம் வந்து நீ என்ன கேஜில் இருக்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்காக வந்து என்ன சொல்கிறனா வந்து இங்கே ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்க வந்தேன், ஆனால் அந்த கிராப் மேலே இருந்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து என்னை பிடிச்சி இங்கே போட்டான், அதாங்க இப்போ நம்மளை அடிச்சு கீழே வர வச்சான் பார்த்தீங்களா, அவன் வந்து பிடிச்சி போட்டானா. அப்புறம் வந்து இப்போ நம்ம கேட்குறோம், சி இப்போ அவன் தான் கேட்குறான், நீங்கள் சீக்ரெட் ஃபார்ம்ல திருட வந்தியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம வந்து அதெல்லாம் இல்லை தம்பி, ஒரு பர்கர் சாப்பிடும் தம்பி, அது காசு கொடுக்க முடியல தம்பி அப்படின்றோம். இப்போ வந்து அதுக்கு அவன் நான் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கலாம், எனக்கு தெரியும்டா அந்த கிராப் வந்து ஒரு சரியான ஆஹா ஒரு பேட் வேர்ட் சொல்லிட்டான், டே பேட் வேர்ட்லாம் பேசாதடா ப்ளீஸ்ரா. ஓகே அப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் வந்து சரி என்னதான் இருந்தாலும் அவனை காப்பாற்றிடுறேன் நண்பா அப்படின்றோம். அதுக்கு இவன் வந்து உன்னால் காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ முடிஞ்சளவு முயற்சி பண்ணு, ஏன்னா இந்த சாவியை வந்து அந்த கிராப் வந்து முழுங்கிட்டானா அடப்பாவத்தை. சரி அவன் பாத்ரூம் போவான்ல, அதில் வந்து கொண்டு வரேன், வேறு வழி இல்லை இப்போ எனக்கு, எப்படி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்களே, ஆத்தி ரத்தம். ஓகேங்க, ஸோ இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பசில் இருக்கு, மீன் போட்டு வச்சுருக்கானுங்க. இருங்க இப்போ ஒரு மீனை பார்த்தேனே, 1 2 3, அப்போ 3 ஆன்சரா,
ஐயோ ஐயோ, ஒன்று ரெண்டு மூணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரு, ஸ்டார் வந்து இப்போ ரெண்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இப்போ வந்து ரெண்டு ஸ்டாரா? ஸோ ஸோ ரொம்ப சிம்பிள், ஸோ சிம்பிள். ரெண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஆர்த்தம் கேட்குறானுங்களா வந்து பாக்ஸ் ஒன்று ரெண்டு மூணு, ஓகேங்களா? இங்கே வந்து மூணு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ் சேர்த்துக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் வந்து ஸ்கொயர் தான். ஸோ கேஜ் ஸ்கொயர்ன்ற நாலு, இது அஞ்சு, டோட்டலாக வந்து அஞ்சு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அஞ்சுன்னு போட்டுக்கலாம், ஓகே. ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து, ஓகே. இப்போ சர்க்கிள், சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழின் மூஞ்சி ஒரு சர்க்கிள் தான், அடுத்து டோரில் ஒரு சர்க்கிள். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் பார்த்தீங்களா? ஸோ மூஞ்சில் ஒரு சர்க்கிள் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் டோரில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ ரெண்டு போட்டுக்கலாம், ஒன்று ரெண்டு. இப்போ ஓப்பன் த டோரு, ஓப்பன் பண்ணு. ஆ, ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனை காப்பாற்றணுமா, அதுக்கு வந்து இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு ஏதோ பொருள் கண்டுபிடிக்கணும், இவனை காப்பாற்றுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க போவோம், இங்கே ஏதோ ரூம் இருக்குது, இது வந்து லாக்கில் இருக்குது, ஃபஸ்ட்டு அவனை காப்பாற்றினா தான் இந்த ரூம்குள்ளே போக முடியுமா? ஏண்டா அவனை பெரிய விஞ்ஞானியா இல்லைனா வந்து சயின்டிஸ்டாடா, அவனை காப்பாற்றினா தான் இங்கே வர முடியுன்றீங்க. சரி ஓகே, இங்கே குரோபா இருக்கு போட்டு. சரி ஓகேங்க, இந்த குரோபாவில் கொண்டு போயிட்டு ஏன்னா என் நண்பனை காப்பாற்ற வேண்டியதான். நண்பா நண்பா, ஒரு நாள் விடியோ இருளோம் விலகும். அந்த தம்பி வேறாரியோ திறந்தோனே ஓட்டம் பார்த்தீங்களா, பயங்கரமான ஆள்ரா நீ, எங்கடா சொல்றான் தேங்க்யூன்றா, எங்கேருந்து சொல்கிறான்னு தெரியல, தேங்க்யூ உன காப்பாத்தினதுக்கு அப்படின்றான். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போகலான்றான். எங்கேருந்தே எங்கேருந்து நான் வந்த தம்பி, இங்கே தாங்க இருந்திருக்கான் அவன். சரி ஆனால் மறைஞ்சி பக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போகலாம். வருது வருது விளக்கு விளக்கு, ரெண்டு பேர் கூட்டமாக வருதே. என்னது இப்போ நீ வந்து இந்த குரோபா கொண்டு வந்தோன்னா உள்ள விட முடியாது அப்படின்றானுங்க. ஏண்டா இதை வச்சு நான் உலக சாதனை கின்னஸ் ரெக்கார்டாக பண்ண போகிறேன். சே சரி இங்கே வச்சிருவான். ஹே இதை கொண்டு வரக்கூடாதான், இதுக்கெல்லாம் ரூல்ஸை போடுறாங்க, ரூல்ஸை எங்களுக்கு தெரியாதா ரூல்ஸு, இல்லை எங்களுக்கு தெரியாத ரூல்ஸுன்ற. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அங்கே ஒரு மினியன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போக வேண்டியதான். வாடா தம்பி பார்த்து அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு வா, அண்ணா ஒரு டெக்னாலஜி கிங்குடா. சரி ஓகே, பக்கிச்சேமியா இப்போதான் டெக்னாலஜி கிங்குன்னு ஒரு பேஜுக்கு சொன்னேன், பக் பண்ணி விட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீ டெக்னாலஜி கிங்கானா அப்போ பக்கை சரி பண்ணுறான்றானுங்க. ஸோ நான் முதலேருந்து வந்துட்டேன், இப்போ ஏன்டா மேலே கருப்பு கலரில் ஒன்று போட்டிருக்க அப்படி கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், நான் ஆடு ஆன் பண்ணி விட்ருக்கேன், அதாவது வந்து நெட்டு ஆனில் வச்சுருக்கேன். ஸோ நெட்டு ஆஃபில் வச்சு தான் இந்த கேம் பக் ஆகுது, நெட்டு ஆன் பண்ணால் ஆடு வருது மேலே. ஸோ நெட்டு ஆன் பண்ணால் தான் கேம் ஒர்க் ஆகுது நண்பர்களே. சரி ஓகே, அதனால் வந்து இப்போ நான் நெட்டு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன், அப்போ தான் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதோ பாஸ்வேர்டு வேணுமா, அதை போய் போய் கண்டு போகிறா முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிச்சுட்றானுங்க. டேய் இவனுங்க எங்கேயோ பாஸ்வேர்டு வச்சுருக்கானுங்க, அது என்னத்தாலே விட்றானுங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டோர் லாக்கில் இருக்குது, இந்த டோரு இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்தாச்சு. சரி இந்த டோர் நான் பார்க்கலாம். ஆ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கிளிக்கெட், ஓகே. கம்ப்யூட்டர் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்டு வந்து இப்போ அவனே போட்டுருவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். சரி ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸ்வேர்டு இருக்க இடத்துக்கு போக வேண்டியதான். The password is 5 0 8 9, ஓகேங்களா? ஸோ 5 1 2 3 4 5 0, நெக்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8, அடுத்தது பேர் 9 போட்டுக்கோங்க. 9 போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்டு. ஸோ அதை தேடி தான் வந்துருக்கான். இப்போ அதை வந்து இப்போ அவன் பார்த்துட்டான், பார்த்துட்டு ஓ என் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஏய் ஏய் வாட் ஆர் யூ டூயிங், ஏய் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஏய் ஐ அம் எ ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு, ஆ மை ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு டேய், உங்களுக்கு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு சும்மா அவனுக்கு, ஐயோ செத்துட்டாங்க, அவனை நெசிக்க போட்டானுங்க. ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு அப்படின்னா கண்டுக்க மாட்டுறானுங்க. இப்போ ஸ்பாஞ்ச்பாப் பே ஆகிட்டு வரானே, ஏங்க நான் அப்பே சொன்னாங்க நான் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடுறா, அண்ணன் சொல்கிறது கேள்றா, அப்புறம் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாதான்றேன், நீ ப்ரோ பிளேயர் தமிழ்நாடாக இருந்தான்னா ப்ரோ பிளேயர் இந்தியாவாக இருந்தான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணா கோயில செத்துடா. ஸோ ஸோ ஒரே சிரிப்பாக வந்து நானுங்க, ஐயோ பேய் வர துரத்துதே, ஹெல்ப்மியா ஹெல்ப்மியா, ஏ எங்கடா பொறுத்து தப்பி வழி சொல்லுங்கடா. சரி அப்படியே போவோம், காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். வருது வருது விளக்கு விளக்கு, வீட்டு ஜெய் வெளியே வருது, வருது வருது வேலைக்கு வேலைக்கு வருது 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 விளக்கு விளக்குன்னா விளக்கு விலகடா தம்பி,
விலகணும், எப்படியே வந்தா விலகணும். அது என்ன கிட்ட வருதா, தப்பு பண்றீங்க. ஒரு குழந்த பையனை வச்சு பயம் முத்துறீங்க நீங்க, பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு சட்டப்படி குற்றம், இது வந்து கடுமையாக தண்டிக்கப்படுகிறது. சரி, ஓர 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 வருது வருது, விலகு விலகு விடிஞ்சு வெளியே வருது. விலகணும், விலகுனா தள்ளி போயிடுன்னு அர்த்தம். ஏன்னா இது பயமாகுது. சேச்சி, எனக்கு பயமா இல்ல, என்னை பார்த்து பேய் பந்துருக்கூடாதுல, அதனால அதுக்கு ஒரு ப்ரிகாஷன் கொடுக்குறேன். அப்பா தப்பிச்சிச்சு, போடா பொய்யா ஜா. ஓகே, ஆக மொத்தம் இந்த கேமோட எண்டிங்கில் நம்ம செத்துடுறோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே முடியுது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரும் பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. ஆண்ட்ராய்டில் ஃப்ரீ தான், ஆனால் நிறைய தடவை ஃப்ரீஸாகி உங்களை டார்ச்சர் பண்ணோம். ஸோ பரவாயில்ல, நான் ஃப்ரீஸ் ஆனாலும் ஆடுங்கண்டா அப்படின்றவங்க ஆடுங்க. பிசியில் உங்களுக்கு ஃப்ரீஸே ஆகாது. ஸோ பிசி வச்சிருக்கவங்க அதில் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம வந்து கேம்லேயும் முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் வி டு ஜி. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. பாய்.